ஓப்பன் வச்சுக்கோங்க, இங்க இருந்து நீங்க ஒரு தண்ணி ஊத்துறீங்கன்னா இந்த வழியா வராது, ஏன்னா இந்த இடம் நல்லா டைட்டா இருக்கு. அப்போ இங்க இங்க வெளியே போக வேண்டியது எல்லாமே சுத்தி 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 நம்மளோட ஸ்டொமக்ல வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். அது எப்படி இருக்குன்னா, யாராச்சும் நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டாங்களா, இல்லை யாராச்சும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய ஏக்கம் வருது, திடீர் திடீர்னு அழுக வருது. ஹாய் சிலக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறையா பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தப்பா அப்படின்றத தாண்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, சாரி குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் யோசிக்கிறது உண்டு. ஆனால் அப்படி இல்லவே இல்லை. குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு குண்டாக இருக்கனாலையோ ஒல்லியாக இருக்கனாலையோ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் மென்டல் ஹெல்த்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் நடக்கும். இது வந்துட்டு 100% உண்மை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரலாம், அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரலாம். ஸோ அதனாலையும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கலாம். இதுக்கு உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுமா, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா, பேசணுமா, இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும். பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ்னால் என்ன, இரெகுலர் பீரியட்ஸ்னால் என்ன? ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா, ஒரு 21 நாள்லேருந்து ஒரு 28-27 நாள், ஒரு 30 நாள் வச்சுக்கோங்களேன், இந்த டைம் பீரியடில் நமக்கு கரெக்டாக அந்தந்த டைமில் பீரியட்ஸ் ஆகணும். இல்லை எனக்கு 21 நாளைக்கு முன்னாடி ஆயிடுது, இல்லை எனக்கு 34-35 நாளைக்கு பின்னாடி ஆகுது அப்படின்னா, அதை வந்து இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கும், அது 1 வருஷம் 2 வருஷம் கூட இரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம பயப்பட தேவையில்லை, ஏன்னா அது வந்து நம்ம பாடியில் புதுசாக ஒரு விஷயம் நடக்குது, இதனால் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து நடக்குது, அது ப்ராப்பராக வராது, அது இர்ரெகுலராக தான் இருக்கும், ஒரு டைம் அதிகமாக ஃப்ளோ ஆகும், இல்லைன்னா ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும், 1 நாளில் முடிஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லைன்னா, நம்ம பாடியில் சேஞ்சஸ் நடக்கும்போது இதெல்லாம் நடக்குது உண்டு. ஆனால் அதுவே நம்ம லைஃப் லாங் தொடருது அப்படின்னா, நம்ம அதை வந்து ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது தீர்வு காண முடியாது. அதனால் நீங்கள் போய் ஒரு டாக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ டாக்டர்கிட்ட போனாலுமே, நீங்கள் உள்ளியாக இருக்கீங்களோ குண்டாக இருக்கீங்களோ, இப்போ டாக்டர்கிட்ட போனாலுமே நம்ம குண்டாக இருக்கவங்களாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒருவேளை பீரியட்ஸ் ப்ராப்ளம் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்னு நினச்சி போவீங்க. ஆனால் அங்கே டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலராக ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் உங்கள் பாடியில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெயிட் குறைய குறைய உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிரும். அப்படி இல்லை எனக்கு வந்து வேறு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆகாது. ஏன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிடலாம், மற்ற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் நல்ல டாக்டராக பார்த்து கன்சிடர் பண்ணிவிட்டு, என்ன ப்ராப்ளம் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கான முயற்சி அடுத்தடுத்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னாலுமே பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதை வந்து தீர்வு காணவே முடியாது, அதுக்கான சொல்யூஷனே இல்லை, அது வந்து ஏதோ கொலக்குத்த பண்ண அளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது உண்டு. நானும் நினச்சிருக்கேன் முதல்லாம், ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம ரெகுலராக ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா முதல்லாம் நானும் அப்படி தான் இருந்தேன், ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்து டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏரியாது அப்படி இப்படின்னு இருந்தேன். ஸோ நம்மளோட லைஃப்பில் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஏன்னா நம்மளால் மட்டும்தான் நடக்கும் நமக்கு ஒன்று. ஓகேவா? அதனால் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. தினமும் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் தான் பண்ணணும், ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 1/2 hour ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு உங்கள் பாடிக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு அந்தந்த ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியும், இல்லைன்னா தண்ணி சத்து அதிகமாக இருக்க மாதிரியோ, தண்ணி நிறையா குடிங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள்
லோயர் பாடிக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்காதது தான். இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களே எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுமே அதிகமாக நம்மளோட லோயர் பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்க மாட்டாங்க. நடக்கிறது, உட்காரது, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது அப்படி இப்படின்னே போயிடும். நீங்கள் லோயர் பாடிக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆகும். இப்போ அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம கன்சீவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கன்சீவாக இருக்கும்போது நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்ற ஆகிறதுக்காக நிறைய பேர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம அப்பர் பாடிக்காக எக்ஸசைஸ் பண்ணுவோம் கிடையாதுல்ல. அப்போ நம்ம லோயர் பாடிக்கு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குழந்தை வெளியே வர பார்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா ஓப்பன் பண்ணி விரிஞ்சு கொடுக்கணும், கரெக்டாக. அப்போ தான் நமக்கு ஒரு வலி வரும்போது டக்குன்னு அது வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக நம்ம அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்மளோட பாடியில் நமக்கு தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அது வர்ற இடத்த வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். இப்போ நம்ம நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு டைட்டாக வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் தண்ணி ஊற்றும் போது இங்கே போகாது, கரெக்டாக. இதுதான் ஓப்பன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ஒரு தண்ணி ஊற்றுறீங்கன்னா இந்த வழியாக வராது, ஏன்னா இந்த இடம் நல்லா டைட்டாக இருக்குது. அப்போ இங்கே வெளியே போக வேண்டியது எல்லாமே சுற்றி நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். இல்லை நான் வந்து இதை நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கேன், இப்போ நான் நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும் போது நான் இப்போ இந்த இடத்துலேருந்து எதை நான் ஊற்றினாலுமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். அதனால் நீங்கள் உங்களோட அப்பர் பாடியை எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இது ஆக்வர்டாக இருக்கா இல்லை அப்படி பேசினா மட்டும்தான் அதுக்கான தீர்வை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இல்லை நான் என்னோடய அப்பர் லோயர் பாடிக்கு வந்து எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே போகாமல் ஸ்டோர் ஆகி உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆகினால மென்டல் ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். நிறைய விஷயம் யோசிக்க தோணும், ஏதோ பண்ண தோணும். அதுக்கான தீர்வு நம்ம காணவே முடியாது, ஓகேவா? ஸோ இது இந்த கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் லோயர் பாடிக்கு நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது அந்தந்த டைமில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக தேவையில்லாத கழிவுகளை எல்லாத்தையுமே வெளியே ரிமூவ் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறனால நீங்கள் மாறாதீங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு ஆளை மோட்டிவேஷனாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்டிவேஷனாக யாரையுமே வச்சுக்காதீங்க, ஏன்னா அவங்கள நமக்கு இப்போ பிடிக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிடிக்காமல் போயிடும். இதுதான் வந்து ரியாலிட்டி. அவங்களெல்லாம் நம்மளோட லைஃப் லாங்கெல்லாம் பிடிக்காமல் இருக்காது. ஒரு நாள் என்ன பிடிக்கலாம், கொஞ்சம் ஏதாச்சும் நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணேன்னா பிடிக்காமல் போயிடலாம். அதனால் செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க, செல்ஃப் லவ் வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு லைஃப் லாங் கொண்டு போகும், ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு நான் சொல்கிற விஷயங்களை எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிங்க, இது கரெக்டாக இது பண்ணுறனால இப்படி ஆகுமா அப்படின்றது. ஸோ அப்படி யோசித்து நீங்களாக டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அதை ரெகுலராக பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறனால பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் பண்ணலாம், ஒரு மூணு நாள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மென்டல் நம்மளோட மைண்டு வந்து அதை ஏற்றுக்காது. இப்போ நீங்களாக முடிவெடுத்து பண்ணும்போது அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதில் வந்து ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, அது ஹாப்பியாக போகும், அதை லைஃப் லாங் கொண்டு போகலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் எனக்குமே நிறைய பேர் நிறைய பாப்பாங்களை மெசேஜ் பண்ணியிருக்கேன், அக்கா எனக்கு இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எக்ஸசைஸ் இதுக்காக சொல்லியிருப்பேன், நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, நான் ஒரு நாள் ஒரு வாரம் பண்ணுறேன் பீரியட்ஸ் ஆக மாட்டேக்கு, அப்படி இல்லை. இப்போது நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் பீரியட்ஸ் ஆகும். அடுத்த மாதம் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் கரெக்டாக அந்த டேட்டில் பீரியட்ஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு சைக்கிள். இல்லை நான் ஒரு வாரம் பண்ணல உடனே பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டால் அது ஆகாது. ஸோ அதை திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு டேப்லெட் கொடுக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன் சொல்லலாம். இதாக இருந்தாலுமே ஒரு டேப்லெட்னால நம்மளோட பீரியட்ஸு ரெகுலராக பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பேசிக் என்ன, எதனால் அது வந்துட்டு நடக்கலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். எல்லா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை.
நான் ஒவ்வொரு விஷயமா அடிபட்டு அடிபட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த எல்லோரும் யோசிக்கிற மாதிரி பீரியட்ஸ் ஒன்றுமே அவ்வளோ பெரிய தீர்க்கவே முடியாததெல்லாம் இல்லை. நீங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆயிடும். எனக்கு இப்போ ரெகுலராக ஆயிடுது, அதனால தான் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன். நான் எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்காமல் நான் வந்து சொல்கிறதுனால யூஸ் இல்லை இல்லை. எனக்கு ஒரு 6-7 மாதமாகவே எந்தெந்த டேட்லேயும் அந்தந்த டேட்டில் ப்ராப்பராக வந்து பீரியட்ஸ் ஆயிடுது, அதனால் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே போகிறனால என் பாடி ஃப்ரீ ஆயிடுது, என்னோட மைண்டு ஃப்ரீ ஆகுது, ஸோ என்னோடய வெயிட்டும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதெல்லாமே நடக்கும், ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஸோ திங்க் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வு கண்டிப்பாக இருக்கும், அது வந்து மற்றவங்கக்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்ம தான் அதுக்கான தீர்வை நம்ம தான் வந்துட்டு சரி பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நீ குண்டாக இருக்க உள்ளியாக இருக்க அப்படின்லாம் இல்லை. குண்டாக இருக்கவங்களுக்கும் ரெகுலராக நல்லாவே நடக்குது. ஸோ அது நம்மளோட எல்லா மைண்ட் செட் தான். ஓகேவா? ஸோ திங்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த பீரியட்ஸ் டைமில் எனக்கு எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல, சாரி. அது எப்படி இருக்குன்னா, யாராச்சும் நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டாங்களா, இல்லை யாராச்சும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய ஏக்கம் வருது. திடீர் திடீர்னு அழுக வருது, என்னன்னே தெரியாமல் அழுக வருது, என்னென்னமோ யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இப்படி எல்லாமே இருக்கும். எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா முதல்ல இப்படி இல்லை, இப்போ நிறையா இதை தான் மூட் ஸ்விங்கு என்னென்னமோ சொல்கிறாங்களோ என்னமோ, எனக்கு அழுக நிறையா வருது, யாராச்சும் எனக்கு கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. முதல்ல வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிட்டாங்கன்னா தள்ளி வைப்பாங்கள்ல, அதுக்கான ரீசன் என்னென்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னா, நம்ம பீரியட்ஸ் டைம்லலாம் வேலை பார்க்க முடியாது அவ்வளோவா. ஸோ அப்போ அதனாலே ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்களோ, அது இப்போ கொடுக்க மாட்டாங்களா? அந்த தள்ளி ஒதுக்கி வைக்கிறத தாண்டி ரெஸ்ட், கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், இவாடிக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன அல்ப ஆசை இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் அப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது 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 ஒன்று தான் எனக்கு என்னமோ என்னமோ டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ ஓகே ஓகே, டன் 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 டன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது, ஆனால் இது அவ்வளோ சின்ன விஷயமும் கிடையாது. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பை, லவ் யூ.